Hello guys, this is Guhan Bhaskar and welcome back to my channel. Unga ellarum paakkuradhu romba sandosham. So in the video la neenga title la paathirukka mari karun koi kadaknath koi sorry black chicken black hen andha chicken pathi dhaan indha video la fulla paakka porom. Indha chicken pera ippa dhaan na first time e na kelvi padren kadaknath chicken அப்படின்றாங்க அதுவும் வந்து இது ஃபுல்லா பிளாக்கா இருக்கு நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் பார்த்தேன் அதுக்கு அப்புறம் தான் இத பத்தி ஒரு வீடியோ மேக் பண்ணனும்னு சொல்லிட்டு இத பத்தி நிறைய ரிசர்ச்லாம் எடுத்தேன் சோ வித்தியாசமான ஒரு டைப் ஆஃப் சிக்கனா இருந்துச்சு எவ்வளவு சிக்கன் நம்ம சாப்பிட்டுறோம் பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சிக்கன் இருக்குது அப்படினே நான் வந்து கேள்விப்படுறேன் நீங்களும் வந்து இந்த டைப் ஆஃப் சிக்கன் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டீங்க அப்படினா கமெண்ட் பண்ணுங்க இந்த சிக்கனை பத்தி சில இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த சிக்கன் அப்படிங்கற பத்தி இன்ஃபர்மேஷனோ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல இந்த சிக்கனோட origin அதாவது எங்க இது ஆரம்பிச்சது அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியால தான் வந்து இந்த டைப் ஆஃப் சிக்கன் வந்து இருக்குது இதுக்கு முன்னாடியும் வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியால தான் இந்த சிக்கனை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எஸ்பெஷியலி நம்ம old ancient தமிழ் people அதுக்கு அப்புறம் சைனீஸ் people சோ இவங்க ரெண்டு பேர் தான் இந்த சிக்கனை வந்து பிடிச்சு இல்ல இருக்க அந்த நல்ல குணம்லாம் தெரிஞ்சு இத வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு அப்புறம் பொறுமையா வந்து சிக்கனை வந்து க்ரோ பண்ணி ஏசியாலயே வந்து இது நிறைய ஃபேமஸ் ஆயிடுச்சு சைனாக்கு போனீங்கன்னா இந்த சிக்கன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸோ ஈஸியாக வந்து கிடைக்கும் இந்த சிக்கனில் நிறைய வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஏன்னா பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அதனால் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஸோ இதனால் உங்களுக்கு வந்து காமன் கோல்ஸ் நார்மலாக வந்து சளி இரும்பல்லாம் இருக்குதுன்னா சிக்கன் சாப்பிட்டா இந்த நார்மல் சளி இரும்பல்லாம் வரவே வராது சளி இரும்பல்லாம் இல்லாததுனால உங்களுக்கு ஃபீவரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த சிக்கன் சாப்பிட்டா வராது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பேர் வந்து கார்னோசைன் இங்கிலீஷில் வந்து கார்னோசைன்னு சொல்கிறாங்க உங்கள் இம்யூன் சிஸ்டமை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணும் ஸோ அதனால் இந்த வைரஸ்லாம் வந்து பக்கத்தில் நெருங்கவே நெருங்காது ஸோ சிக்னஸ் மட்டும் அவாய்ட் பண்ணாது மசில்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப வந்து செம்ம ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அதே சமயத்தில் உங்களோட நர்வஸ் சிஸ்டத்துக்கும் இது ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும் நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து கீழே இருக்க ஸ்ரீலங்கா மியான்மர் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் சவுத் சைனா அங்கெல்லாம் அந்த காலத்துலேருந்தே இந்த சிக்கனை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சரி ஓகே இது வந்து நார்மல் சிக்கனுக்கும் இந்த சிக்கனுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அதாவது அந்த கருங்கோழிக்கும் நார்மல் நாட்டுக்கோழிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருங்கோழி வந்து ஒரு டைப் ஆஃப் நாட்டுக்கோழி இது வந்து இன்னும் டீப்பாக சொல்லணுன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் காட்டுக்கோழி காட்டுக்கோழியோட ப்ரீடு தான் இந்த கருங்கோழி இந்த கருங்கோழி வந்து டாப் டு பாட்டம் எல்லாமே வந்து பிளாக்காக தான் இருக்கும் அதோட தலையில் ஆரம்பித்து கால் வரைக்கும் எல்லாமே பிளாக்கில் தான் இருக்கும் அதை கொண்டை உட்பட சில நார்மல் நாட்டுக்கோழிலாம் வந்து கொண்டை வந்து ரெட் கலரில் இருக்கும் காமன் விஷயம் பட் ஆனால் இந்த கருங்கோழிக்கு அந்த கொண்டை கூட பிளாக் கலரில் தான் இருக்கும் ஷாப்ஸுக்கு போயிட்டு கேஸ் நீங்கள் கருங்கோழி வாங்க போனீங்கன்னா நீங்கள் செக் பண்ணுங்கள் இதுலேயும் வந்து நிறைய டூப்ளிகேட்ஸ்லாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க அதாவது நார்மல் கோழியை பிளாக் கலரில் இருக்க கோழியை வந்து கருங்கோழி அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க நார்மல் கோழிக்கு வந்து அந்த கொண்டெல்லாம் வந்து ரெட் கலரில் தான் இருக்கும் கால் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உண்மையான கருங்கோழி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும் அதுக்கப்புறம் அந்த கருங்கோழியோட மீட் அதாவது கறியும் வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம நார்மல் பிராய்லர் கோழி இல்லை நாட்டுக்கோழி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பிங்க் கலரில் இருக்கும் ரெட் கலரில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது எல்லாமே டோட்டலாக வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும் அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் நார்மல் நாட்டுக்கோழிக்கு வந்து 4 டோஸ் தான் இருக்கும் இந்த கருங்கோழிக்கு வந்து 5 இருக்கும் இந்த கருங்கோழியில் நம்ம நார்மல் நாட்டுக்கோழியில் இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் அயன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணால் இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வேறு ஏதாவது மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஆயுர்வேதிக் இல்லை சித்தா மெடிசன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த கோழியை சாப்பிடக்கூடாது கோழியும் அந்த மருந்தும் ரியாக்ட் ஆகிட்டு வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கருங்கோழி வந்து ஃபீமேல் ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் ஃபீமேல்ஸ் இது ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் முக்கியமாக இந்த சிக்கன் வந்து எல்டர்லி பீப்புள் அதாவது ஓல்டு பீப்புளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் அதாவது நிறைய இம்யூனிட்டி கொடுக்கும் ஸோ அதனால் ரொம்ப வயசானவங்களாக இந்த சிக்கனை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியே வந்து குறிப்பிட்டிருக்காங்க உங்களுக்கு வர டிசீஸ்லாம் வந்து அவாய்ட் ஆகிட்டுருக்கும் சரி இதெல்லாம் இருக்கட்டும் மெடிசனல் வேல்யூஸ்லாம் இருக்கட்டும் ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம நார்மல் நாட்டுக்கோழி எப்படி இருக்கோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஸ்லைட்டாக இந்த கருங்கோழி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் கொஞ்சம் ஸ்வீட்டாக டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கருங்கோழி மற்றபடி நம்ம நார்மல் நாட்டுக்கோழியோட டேஸ்ட்டே தான் இருக்கும் நீங்கள் எப்படி நாட்டுக்கோழி சமைப்பீங்களோ அதே மாதிரி இந்த கருங்கோழியும் சமைக்க வேண்டியது தான் சரி இந்த கருங்கோழியில் இவ்வளோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் இருக்குது நார்மல் நாட்டுக்கோழியோட அதிகமாக இருக்குது ஸோ இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கலாம் எந்த பெஸ்ட் ப்ராக்டிஸில் உள்ளே எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் நீங்கள் சிக்கன் 65 பண்ணுறதுலாம் கூட
கூடாது. சிக்கன் 65 நார்மலாக வந்து நீங்கள் டேஸ்ட்டுக்காக பண்ணுறது தான், பட் ஆனால் உண்மையாகவே வந்து உள்ள விட்டமின்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கணுன்னா நீங்கள் சூப் செய்யணும். சூப் அதாவது கார்லிக், ஜிஞ்சர், பெப்பர் அப்புறம் இந்த கருங்கோழி போட்டு நல்லா பாயில் பண்ணி சூப் அதாவது கொஞ்சம் சால்ட்டும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சூப் செய்கிறது தான் இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் உள்ளே நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம ஊரில் சிக்கன் போட்டு அண்ட் குழம்பு செஞ்சுருவாங்க, அதுவும் ஒரு டைப் ஆஃப் சூப்பு தான். ஸோ அதுலேயும் வந்து நம்மளுக்கு ஃபுல் எனர்ஜி கிடச்சிடும். ஆக்சுவல் சைனீஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹர்ப்ஸ் இருக்குல்ல, ஸோ அதாவது சில மூலிகைகள்லாம் போட்டு சூப் வச்சு இந்த சிக்கனை வந்து சாப்பிடுவாங்க. நீங்கள் சைனாக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் சாப்பிட்டுருப்பாங்க. ரேட் என்ன முதல்ல அதாவது 2020 ஜான்வரி ஃபிப்ரவரி மார்ச் அந்த டைம்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து 300 ருபீஸ் பர் கேஜி இருந்துச்சு. இப்போ ஜூன் ஜூலையில் ரேட் வந்து 1000 to 1200 to 1500 அளவுக்கு போகுது. அதுவும் வந்து ஈஸியாக கிடைக்கிறது இல்லை, நீங்கள் ஆர்டர் பண்ணி ரெண்டு நாள் வெயிட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த சிக்கனே கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு செம்ம டிமாண்ட் ஆயிடுச்சு, ஏன்னா வந்து கொரோனாக்கு. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்படின்ற மாதிரி இருக்குது, ஏன்னா இதில் நிறைய இம்யூன் பூஸ்டர் இருக்கிறதுனால எல்லோரும் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நீங்களும் வந்து கிடச்சதுன்னா வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பட் ஆனால் ஈஸியாக வந்து கிடைக்கிற மாதிரி தெரியல. நானும் எங்கள் லோக்கலில் மார்க்கெட்டில் கேட்டு பார்த்தேன், பட் எங்கேயுமே இது கிடைக்கல. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிட்டு சமைச்சிட்டு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி மீட் வந்து 1 kg 1200 அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி இதோட முட்டை, ஸோ இந்த சிக்கன் வந்து முட்டையும் போடும். ஸோ இதோட ஸோ நார்மலாகவே சிக்கன் தான் முட்டை போடும். ஸோ இதோட முட்டை பார்த்தீங்கன்னா 12 ருபீஸ்லேருந்து 25 ருபீஸ் வரைக்கும் காஸ்ட் ஏறிடுச்சு. இந்த எக்கும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த எக் பற்றிலாம் வந்து இன்ஃபர்மேஷன் அந்தளவுக்கு இல்லை. ஸோ பிளாக் சிக்கனோட எக் கிடச்சதுன்னா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கொரோனா டைமில் நீங்கள் பிளாக் சிக்கன் சாப்பிட்டு நீங்கள் சேஃபாக இருங்க, சேஃபாக இருந்து என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா இம்யூனிட்டி பவர் டெவலப் பண்ணிக்கோங்க பிளாக் சிக்கன் சாப்பிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, என்ஜாய்.